ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வர்னலதா வ்ளாக்ஸ். நான் ஸ்வர்ணா. இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேமியா கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். சேமியா பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முழு முந்திரியாக போடாமல் அதை கொஞ்சம் ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நெய் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க போதும். அடுத்து கலருக்காக கேசரி பவுடரை தண்ணியில் லைட்டாக கலந்து வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து அதோட விதையை மட்டும் நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நம்ம சேமியா கேசரி செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கிறோம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த சேமியா கேசரி ரெசிபி வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்மகிட்ட டக்குன்னு எதுவுமே இல்லாதப்போ ஈஸியாக சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு வறுத்தெடுத்து முடித்ததுக்கப்புறம் அதே பேனில் நெய் ஒட்டியிருக்கும். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சேமியாவை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த சேமியா எடுத்திங்கன்னா 1 நிமிஷம் மட்டும் அதை வறுத்தா போதும். அப்படி வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நம்ம வறுத்து ஆட் பண்ணால் தான் நம்மளோட சேமியா கேசரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். நம்ம ஒரு கப்பு சேமியா எடுத்தோம்ல, அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். சேமியா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்க்கரை ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா சேமியா வேகாது. இப்போ சேமியா நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஆகும். அகைன் அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏலக்காய் 2 எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட சேமியா கேசரி ரெடியாக போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூவை தண்ணியில் 1-2 மணி நேரம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு எல்லோ கலரை கொடுக்கும். கடைசியாக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான சேமியா கேசரி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு சர்விங் பவுலில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம சேமியா கேசரி எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.